எல்லோருக்கும் அன்பையும் மரியாதையும் தெரியும். பாவங்கடேசன் என்கிற ஆளுமையை முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆளுமை மேல இருக்கிற பிரமிப்பை பேசின எல்லாரும் தெரிவித்திருக்கீங்க. நானும் அந்த இடத்துல இருந்து தொடங்கினா அது சரியா இருக்காது அப்படின்னு நம்பி வேற இடத்துல இருந்து என்னுடைய பேச்சு தொடங்கலான் இருக்கேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன எங்களுக்கு வீடுன்னு ஒண்ணு கிடையாது, சொந்த வீடுன்னு ஒண்ணு கிடையாது. பாண்டிச்சேரி அரசு இலவச மனைப்பட்டா ஒண்ணு கொடுத்துருந்தாங்க. அப்ப எங்களோட சேர்த்து ஒரு 80 குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டா கொடுத்துருந்தாங்க. 40 குடும்பங்கள் ஒரு தெருவிலையும் இன்னொரு 40 குடும்பங்கள் இன்னொரு தெருவிலையும் இருக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அது நான் சொல்றேன், இந்த ரெண்டு தெருவுங்கிறது எப்படின்னா, ஒரு தெருவில் 40 வீடுகள் இருக்கும், எதிரில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் புல்வெளி, இன்னொரு தெருவில் 40 வீடுகள் இருக்கும், அதுக்கு எதிரில் இடது பக்கம் ஒரு முந்திரி தோப்பு, வலது பக்கம் ஒரு பனந்தோப்பு, இதுதான் அங்கிருந்த லேண்ட்ஸ்கேப். அந்த 80 வீடுகளை தவிர அந்த ஏரியாவில் வேற எதுவுமே கிடையாது. அங்கிருந்து நாங்கள் ஆரம்ப பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு ஆரம்ப பாடசாலைக்கு போகிற ஒரு வழி அப்படிங்கிறது இந்த முந்திரி தோப்புக்கும் பனந்தோப்புக்கும் இடையில ஒரு பாதை போகும். அந்த பாதையில ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா அங்கே ஒரு கொட்டா பள்ளிக்கூடம். இதுதான் அன்னைக்கு இருந்த சூழல், அன்னைக்கு நான் வாழ்ந்த சூழல். ஆனா இன்னைக்கு அர்ஜென்ட்டுக்கு யூரின் போகணும்னா கூட அங்க எந்த இடத்துலையும் ஒதுங்க முடியாது, அப்படி ஒரு இடம். இன்னைக்கு நான் சொல்ற இந்த எந்த லேண்ட்ஸ்கேப்பையும் அங்க நீங்க பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் 3 மாடி கட்டிடங்களுக்கு குறையாமல், குறைஞ்சபட்சம் 3 மாடி கட்டிடங்கள், அதுக்கு மேல 4 மாடி கட்டிடங்கள், 5 மாடி கட்டிடங்கள், அந்த இடம் முழுக்க நான் சொன்ன இந்த பனந்தோப்பும் அங்க கிடையாது, நான் சொன்ன இந்த முந்திரி தோப்பும் அங்க கிடையாது, அதற்கு மேல இருக்கிற எந்த லேண்ட்ஸ்கேப்பும் நான் சொன்ன லேண்ட்ஸ்கேப்பையும் உங்களால் அந்த இடத்துல கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. இது பற்றிய என்னுடைய நாஸ்டால்ஜியாவோடு அந்த பழைய ஞாபகங்களோடு இந்த கதைக்குள்ள நான் போறேன். போறதுக்கு முன்னாடி பாவங்கிரேசனுடைய இந்த ராஜன் மகள் கதையுடைய முதல் பக்கத்தை வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு உள்ள நாம போறது சரியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்று தன் ஜென்மதினத்தை பெரும் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த புதிய நகரம் உண்மையில் வரலாறு என்றும் கதை என்றும் ஆக 2 முகங்களை கொண்டது. நாயக்கர் பெருமான் கடலை ஒத்த விஸ்தீரணம் கொண்ட மிக பெரும் ஏரியை இங்கே கட்டுவித்து அதன் கரையில் பொழில்களையும் கோட்டை கொத்தளங்களையும் நிறுவி இதற்கான மக்களை குடியமர்த்தி கோலோச்சியதில் இருந்து இப்புதிய நகரத்தின் வரலாறு உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. இதன் கதையோ, இன்று அரண்மனைகளும் நந்தவனங்களும் கம்பீரமாக உயர்ந்து நின்றிருக்கும் இடங்களில் முன்பு இருந்து இப்போது மறைந்து போன மாபெரும் விருட்சங்களோடும் விலங்குகளோடும் சேர்த்து நகரத்திற்கு வெளியே துரத்தப்பட்டு விட்டது. இந்நகரத்தின் வரலாற்றுக்கு முன்பிருந்த அந்த அடவியும் அதற்கு முன்பு இங்கே எழுப்பப்பட்டிருந்த சுயநலம் மிக்க வேறொரு சமஸ்தானத்தின் சுவர்களையும் பிரேதங்களையும் கப்பி விழுங்கி அவற்றின் மேல் பரவி வியாபித்திருந்த ஒன்றுதான் என்பது வரலாற்றை எழுதுபவர்களுக்கு தெரியாது. மறைந்து போன அந்த பழைய நகரத்தின் எச்சங்களாக இங்கே துயர நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சாவற்ற கதை சொல்லிகளுக்கு தெரியும். விருட்சங்களால் விழுங்கப்பட்ட அந்த பழைய நகரமும் கூட கதைகளுக்கும் முன்பு அங்கே வளர்ந்து செழித்திருந்த வேறொரு காணகத்தை அழித்தே நிர்மாணிக்கப்பட்டதாக இருந்தது. காலம் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை தட்டையான பாதையில் நகர்த்துவதில் ஆர்வம் கொண்டதில்லை. அது நிகழ்வுகளை சுழற்றிவிட்டு வேடிக்கை பார்க்கிறது, கீழ்மேலாக பிறகு மேல் கீழாக. மேலும் தோன்றியவற்றை அழித்தியும் மறைந்தவற்றை தெரிய காட்டியும் இயற்கைக்கும் மனிதனுக்குமான துவந்தம் கதைகளின் உலகில் ஓய்வதே இல்லை. சொல்லப்போனால் இந்த ஓயாத துவந்தம், இந்த ஓயாத துவந்தம் தான் கதைகளே. எந்த ஒன்று பிரிதொன்றை வீழ்த்தும் போதும் வீழ்த்தியதின் ஆகிருதி வரலாறாக எழுதப்படும் போது வீழ்த்தப்பட்டதின் எச்சம் வரலாற்றின் அடியில் கதையாக மறைந்து நின்று முற்றான அழிவிலிருந்து தன்னை தப்பிவித்துக் கொண்டு விடுகிறது. வரலாற்றுக்கும் கதைகளுக்குமான தொடர்ந்த போர்தான் அல்லவோ ஸ்தம்பித்து போய் நின்று விடாமல் கிழமைகளையும் பருவங்களையும் சுழலச் செய்து கொண்டிருக்கிறது. வரலாற்றினுள் கதை வரலாறாயும் கதையினுள் வரலாறு கதையாயும் தனித்துவம் அழிந்தவையாய் சதா உருண்டு கொண்டே இருக்கின்றன. இங்கே முன்பு செழித்திருந்த காடு விழுங்கி செறித்த பழைய நகரம் அழிவுற்றதை பற்றின கதைகள் பல புதிய நகரத்தை விட்டு தொலைவில் மௌனமாக காத்திருக்கும் மரங்களுக்குள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு வாழும் பூர்வ குடிகளிடையே வழங்கி வந்தன. நான் மிக குறைவாகவே வாசித்தவன் என்ற போதும் கூட
ஆங்கிலத்திலும் தமிழிலுமாக நான் வாசித்த புனைவுகளை இப்போது மீளவும் யோசித்து பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படைப்புகள் அப்படின்னு சொன்னா ரெண்டு. ஒன்று ஜோசி சரமாங்கவின் அறியப்படாத தீவின் கதை, இன்னொன்னு அட்வான்ஸ் எக்ஸுபரியின் லபித்தி பிரின்ஸ் குட்டி இளவரசன். இந்த ரெண்டு படைப்புகளும் எனக்கு பிடித்ததுக்கான ஒரு காரணம், இது ரெண்டும் புனைவுகள் மட்டுமே கிடையாது. அந்த புனைவுகளுக்குள் ஒரு அறிவுஜீவி ஒளிந்து கொண்டு ஒரு மரங்குத்தியை கூட என்னுடைய மூளையை கொத்தி கொண்டே இருப்பான். அவன் வேலை எதையும் என்கிட்ட சொல்ல வரான் அப்படிங்கிறத தேடிக்கிட்டு நான் போவதுக்கான ஒரு வேலை, ஒரு வாசகனுக்கான வேலையை அந்த ரெண்டு படைப்புகளும் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும். ஏன் இந்த ரெண்டு படைப்புகளை நான் சொல்கிறேன், இதை விட பெரிய படைப்புகள்லாம் இருக்கே அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு படைப்புகளும் மிக குறைந்த பக்கங்களில் மிக எளிமையாக எழுதப்பட்ட படைப்புகள். அறியப்படாத தீவின் கதை வெறும் 40 பக்கங்கள் தான், அட்வான்ஸ் எக்ஸுபரியுடைய லபத்தி பிரின்ஸ் வெறும் 80 பக்கங்கள் தான். ஒரு 1000 பக்கத்தில் நான் படித்து கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாகியத்தை இந்த 40-80 பக்கங்கள் எனக்கு கொடுத்து விடுகின்றன அப்படின்னு சொல்லும் பொழுது, இதற்கு மேலும் என்னுடைய அறிவை கூர்ந்தீட்டிக் கொள்வதற்கான ஒரு வேலையை, துருப்பிடித்து போன என்னுடைய மூளையை ஏதோ ஒன்று செய்து பட்டை தீட்டுவதற்கான ஒரு வேலையை இவை செய்து கொண்டிருக்கின்றன என்ற வகையில், இந்த ரெண்டு படைப்புகளும் நான் இதுவரைக்கும் படித்தவற்றில் எனக்கு ரொம்ப பிடித்தவை அப்படின்னு நான் இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படைப்புகளுக்கு சற்றும் சளைத்ததல்லாத படைப்புகளை எழுதியவர் என்ற முறையில் பாவகடேசனை சிலாகிக்க நான் இப்போதும் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் பேசுகிற எந்த அரங்கத்திலும் கூட, எந்த கூட்டத்திலும் கூட, பாவகடேசன் நான் கற்றுக்கொள்வதற்கான நிறைய விஷயங்களை உள்ளே வைத்திருக்கிற என்னுடைய குரு என்று பதிவு செய்யவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுநிலையில் பாவகடேசனை நான் இப்படியாக புரிந்து கொள்கிறேன். பொதுவாக அவரது கதைகள் யதார்த்தத்தை சொல்வது அப்படின்றத தவிர்த்து யதார்த்தத்தை குழப்பி விடுகின்றன. யதார்த்தமா கதை போற மாதிரி தான் நமக்கு இருக்கும், ஏதோ ஒரு ராஜா காலத்து கதை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள ஏதோ ஒரு கனவை பத்தி, ஏதோ ஒரு புனைவை பத்தி சொல்லி அந்த யதார்த்தத்தை அது குழப்பி விடும். சரி, யதார்த்தத்தை குழப்பி அது புனைவுக்குள்ளே போகிறது அப்படின்னு நாம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, அந்த புனைவுக்குள்ளும் யதார்த்த வரலாற்று நிகழ்வுகளை சேர்த்து எழுதுவதன் மூலம் அந்த புனைவையும் சேர்த்து அது குழப்பி விடும். யதார்த்தத்துக்கு மாற்றாக அவை மாயத்தன்மை கொண்ட இந்திய பழமறைவு புனைவுகளின் பாணியை கையாளுகின்றன. அதாவது ஒரு ஒரு விதமான மித்திபிகேஷன், ஒரு துன்ப கதைகளின் பாணியை கையாளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவை பொதுவாக கையாளுகின்றன. மேலும் கனவுக்கும் நனவுக்கும் இடையிலான இடைவெளியை குறைத்து தமக்கென ஒரு குறுங்கதையாடலை உருவாக்கி கொள்கின்றன. யதார்த்தம் வரலாறு என்னும் இரண்டின் நம்பகத்தன்மையை கலைத்து அதை ஒரு டி ஃபேமிலியரை செய்யும் கதைகளாக அவை அடையாளப்படுத்தப்படுகின்றன. பொதுவாக பாவகடேசனின் இந்த பார்வையிலிருந்து இந்த ராஜன் மகள் அப்படிங்கிற இந்த கதையை நோக்கி இதாக நம்முடைய உரையாடலை இப்போது வைத்துக் கொள்ளலாம். ராஜன் மகள் அப்படிங்கிற கதை மட்டும் இல்லாமல் பாவகடேசனுடைய ஒரிஜினல் நீசுரியல் கதைகளுக்கு அடுத்து இருக்கிற ராஜன் மகளாக இருக்கட்டும், தாண்டவராயன் கதையாக இருக்கட்டும், இந்த கதைகள் எல்லாத்தையுமே நான் வந்து ஹிஸ்டோரியோகிராஃபிக் மெட்டாஃபிக்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இந்த கதை வகைக்குள் பொருத்தி பார்க்கிறேன். உண்மையில் அந்த கதை வகையை பற்றி ஒரு தெளிவை கொடுத்து விட்டு, அதை பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டு, அதற்கு பிறகு பாவகடேசனுடைய ராஜமகளை பற்றி பேசலாம். அதில் பாவகடேசனுடைய ராஜமகள் எப்படி பொருந்தி போகிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இதை பற்றிய சில குறிப்புகளை எழுதி வந்திருக்கிறேன். இதை நான் நேரடியாக பேசிடலாம், ஆனால் பேசும் பொழுது என்னுடைய கருத்து சிதறிவிடக்கூடாது, உங்களுக்கு புரியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக அதை பற்றிய சில குறிப்புகளை. மெட்டாஃபிக்ஷன் என்னும் சொல் கனடாவை சேர்ந்த லிண்டா ஹட்சன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் மாடர்ன் கிரிட்டிக்காக 1988 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஹிஸ்டோரியோகிராஃபிக் மெட்டாஃபிக்ஷன் வரலாற்று அறிவின் நம்பகத்தன்மைக்குரிய சாத்தியங்களை கேள்விக்குட்படுத்துகிறது. பின்னமைப்பியம் மற்றும் பின்னவீனத்துவ சிந்தனையாளர்களை பொறுத்தவரை வரலாறு என்பதே புனைவுகளின் தொகுதிதான். அதன் அடிப்படையிலேயே வரலாற்றை வரையும் மீபுனைவு அல்லது ஹிஸ்டோரியோகிராஃபிக் மெட்டாஃபிக்ஷன் என்கிற இது வரலாற்றின் மீது கவனம் செலுத்தாமல் வரலாறு என்பதே புனைவுதான் என்று சொல்லும் சமகால அறிவின் மீது கவனம் செலுத்துகிறது. வரலாற்று அடிப்படையிலான புனைவாக இல்லாமல் வரலாறு எவ்வாறு இயங்குகிறது என்பது குறித்த புனைவாக இருக்கிறது. அடிப்படையிலேயே அது எடுத்துரைக்கப்படும் காலம் மற்றும் நிகழ்வுகள் மீதான விழிப்புணர்வையும் மேலான கவனத்தையும் கொண்டதாக இருக்கிறது. மரபான வரலாற்றின் அவர்கள் வரலாற்றின் மீதான நம்பகத்தன்மை, வரலாற்று சூழலின் உறுதித்தன்மை ஆகியவற்றின் துணையால் இயங்குபவனவாக உள்ளன. ஆனால் வரலாற்றை வரையும் நிபுணர்வுகள் அல்லது ஹிஸ்டோரியோகிராஃபிக் மெட்டாஃபிக்ஷன்
வரலாற்று ஆவணங்களின் உண்மை மற்றும் பொய்களின் மீதான விளையாட்டை நிகழ்த்துகின்றன. மேலும் அவை வரலாற்று தரவுகளின் நம்பகத்தன்மையை குலைத்து அவற்றை சரிபார்க்கும் வேலையை செய்கின்றன. சமரசப்படுத்தப்பட்டதும் நியாயப்படுத்தப்பட்டதுமான வரலாற்றை மறுதளித்து வரலாறு என்பதே தீர்க்க முடியாத முரண்பாடுகளாலானதாக இருக்கிறது என்னும் கருத்தாக்கத்தை பரிந்துரைப்பனவாக இருக்கின்றன. வரலாற்றை வரையும் மீபுணைவு தெளிவான நம்பகத்தன்மையுள்ள ஒற்றை வரலாறு அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு மறுதளிக்கிறது. வரலாற்றின் நம்பகத்தன்மை மீதானதாக மட்டுமின்றி வரலாற்றை இயக்கும் பின்னணி அரசியலின் விசாரணையாகவும் இது இயங்குகிறது. வரலாற்றின் சார்புத்தன்மை மீதான கேள்விகளை எழுப்புகிறது. ஆகையால் அடிப்படையிலேயே இது குறிமையவாதம், லிங்கமையவாதம், இனமையவாதம் ஆகியவற்றுக்கு எதிரான அரசியல் செயல்பாடாக வெளிப்படுகிறது. இந்த எதிர்ப்பு இயல்பாகவே விளிம்புகள், பெண்கள், காலனிய அடிமைகள் ஆகியோரின் மீதான கவனமாக மாறுகிறது, அல்லது ஆகியோருக்கு சார்பான கவனமாக மாறுகிறது. பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட மக்கள் குழுவுக்கு எதிராக குறிப்பிட்ட ஒரு விளிம்பு நிலை குழுவின் மீது எடுத்துக்கொள்கிற சிறப்பு கவனம் இதை பின்காலனிய பண்பு கொண்ட புனைவாகவும் ஆக்குகிறது. இறந்த காலம் நிகழ்வுகளின் அனுபவத்தினால் அல்ல, நிகழ்வுகள் குறித்த ஆவணங்கள் முதலான பிரதிகளாலேயே நமக்கு கிடைக்கிறது. வரலாறு என்பது இறந்த காலத்தை பற்றிய மொழியாலான எடுத்துரைப்பாக இருக்கிறது. அது மொழியால் இயங்குவது என்பதால் தூய்மையான கடந்த காலம் நம்மை அடைவது என்பது சாத்தியமில்லாதது. ஏனென்றால் கடந்த காலத்தை நாம் கடந்த காலமாக சொல்வதில்லை, அதை மொழியின் மூலமாக சொல்லும் பொழுது நம்முடைய எடுத்துரைப்பு, நாம் ஒரு எடுத்துரைப்பு முறையை வைத்திருப்போம், நம்முடைய எடுத்துரைப்பு அதுக்குள்ளே வந்துடும். அப்படின்றதுனால ஒரு தூய்மையான கடந்த காலம் நம்மை அடைவது என்பது சாத்தியமில்லாததாக இருக்கிறது. மரபான வரலாறுகள் மூடுண்ட அமைப்பையும் ஒற்றை விவரிப்பையும் கொண்டவை. ஏற்கனவே சொல்லப்பட்ட அத்தகைய வரலாற்றின் மூடப்படாத இடைவெளிகளிலிருந்து வேறு விதமான திறப்புகளை ஏற்படுத்துவதும் அந்த வரலாற்றின் மீதான விசாரணையை நிகழ்த்துவதும் வரலாற்றை வரையும் நீபுணைவின் பணியாக இருக்கிறது. லிண்டா ஹட்சன் வரலாற்றை வரையும் நீபுணைவு அல்லது ஹிஸ்டோரியோகிராபிக் மெட்டாபிக்ஷன் என்பது வரலாற்று எழுத்தின் மீதான சுய விழிப்பு நிலை தன்மை கொண்ட புனைவு என்கிறார். பிரான் நிக்கோல் வந்து கேம்பிரிட்ஜ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த போஸ்ட் மாடர்ன் ஃபிக்ஷன் அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர். இந்த ஹிஸ்டோரியோகிராபிக் மெட்டாபிக்ஷன் என்பதை விரிவுபடுத்தி ஹிஸ்டோரியோகிராபிக் மெட்டாபிக்ஷன் என்பது மீபுனைவு உத்திகளை, மெட்டாபிக்ஷன் உத்திகளை பயன்படுத்துவதன் மூலம் வரலாறு என்பதே கட்டமைக்கப்பட்ட நிலையையும் அது இறந்த காலத்தின் மீதான புனைவாக இருக்கும் நிலையையும் ஞாபகத்துக்கு கொண்டு வரும் புனைவாக இருக்கிறது என்று சொல்கிறார். பொதுவாக வரலாற்றாசிரியர்களே தமக்குரிய எடுத்துரைப்பு உத்திகளை பயன்படுத்தி ஆவணங்களின் மீதான புனைவுத்தன்மை கொண்ட வரலாற்றை தான் எழுதுகின்றனர். எந்த வரலாற்று ஆசிரியருக்கும் வரலாறு இப்படித்தான் நடந்தது என்பதான ஒரு உறுதித்தன்மை கிடையாது. கிடைக்கிற ஆவணங்களை வைத்துக் கொண்டு அந்த ஆவணங்களின் மீதான கதைகளைத்தான் அவர்களே கட்டுகிறார்கள். வரலாற்றை வரையும் மீபுணைவு அதே வேலையைத்தான் செய்கிறது, ஆனால் வரிசையை மாற்றி அடுக்கி தலையீடாக செய்கிறது. புனைவு வரலாறு இரண்டுமே ஒரே விதமான எடுத்துரைப்புகளை கொண்டவைதான், ஆனால் அவை அவற்றுக்குரிய தனித்தனியான சட்டங்களாலும் வரையறைகளாலும் வேறு வேறாக அடையாளம் காணப்படுகின்றன. ஹிஸ்டோரியோகிராபிக் மெட்டாபிக்ஷன் மற்றும் புனைவு ஆகியவற்றுக்கான இத்தகைய வரையறையை கடப்பதன் ஹிஸ்டோரியோகிராபிக் மெட்டாபிக்ஷன் வரலாறு மற்றும் புனைவு ஆகியவற்றுக்கான இந்த மேற்சொன்ன வரையறையை கடப்பதாக இருக்கிறது. அதனால்தான் அது வரலாற்றின் நம்பகத்தன்மையையும் புனைவின் நம்பகத்தன்மைக்கு எதிரான பண்பையும் ஒரே நேரத்தில் கொண்டதாக இருக்கிறது. ஏன்னா வரலாறு என்பதற்கு நமக்கு ஒரு உறுதித்தன்மை தேவை, அதை நாம் நம்ப வேண்டும். ஆனால் புனைவு அப்படின்னும் பொழுது இது ஒரு ஃபிக்ஷன் தானே அப்படின்னு நம்ம கடந்து போயிடுவோம். இந்த ரெண்டு பண்பையும் ஒரே நேரத்தில் கொண்டதாக இந்த ஹிஸ்டோரியோகிராபிக் மெட்டாஃபிக்ஷன் இருக்கிறது. 1980களின் இறுதியில் இங்கே பாலிசஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு விஷயம் அறிமுகப்படுத்தப்படுது. தமிழவன் குழுவினர் அதை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. முறையாக அறிமுகப்படுத்தினாங்களான்றது அப்பாற்பட்ட விஷயம். ஏறத்தாழ அந்த அழித்தெழுதும் வரலாறு அல்லது பாலிசஸ் ஹிஸ்ட்ரி என்னும் புனைவு வகைமை வரலாற்றின் ஒருமைத்தன்மையை அழிப்பதன் மூலம் பன்மையான வரலாறுகளுக்கான சாத்தியத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. முன்பு அழித்தெழுதும் வரலாறு என்று அழைக்கப்பட்டதுதான் பின்பு வரலாற்றை வரையும் மீபுணைவு என்று அழைக்கப்பட்டது அப்படின்ற முடிவுக்கும் நாம் வருவதற்கான சாத்தியங்கள் உண்டு. பிரைன் மெக்கால் என்கிற கிரிட்டிக், அவர் த போஸ்ட் மாடர்னிஸ்ட் ஃபிக்ஷன் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதிய எழுத்தாளர், பின்னவீனத்துவ வரலாற்று மீள்பார்வை நாவல் அப்படிங்கிற ஒரு வகைமையை குறிப்பிடுகிறார். அது வரலாற்று ஆவணங்களை மீள்பார்வைக்குட்படுத்துவதாக, மறுவிசாரணை செய்வதாக, மரபான வரலாற்றின்
பொய்மையை வெளிப்படுத்துவதாக அதன் எடுத்துரைப்பில் உள்ள புனைவு தன்மையை நீக்குவதாக வெளிப்படுவது பின்னவினத்துவ வரலாற்று மீள்பார்வை நாவல் என்கிறார் அவர். அவர் சொல்லும் விளக்கத்தின்படி பார்த்தால் பின்னவினத்துவ வரலாற்று மீள்பார்வை நாவல் என்பதும் வரலாற்றை வரையும் நீர்வுணிவு, அதாவது ஹிஸ்டோரியோகிராபிக் மெட்டாஃபிக்ஷன் என்பதும் ஒன்றே அப்படிங்கிற முடிவுக்கும் நாம் வர முடியும். இதுதான் வரலாற்றை வரையும் நீர்வுணிவு அல்லது ஹிஸ்டோரியோகிராபிக் மெட்டாஃபிக்ஷன் என்பது குறித்து நான் எழுதி கொண்டு வந்த குறிப்புகள். இந்த குறிப்புகளின் அடியாக நான் பாவங்கடேசனுடைய இந்த படைப்பை நான் பார்க்கும்போது, பாவங்கடேசனுடைய படைப்பை முதல்ல நாம என்னவா புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மேல் பூச்சில் பாவங்கடேசனுடைய படைப்பு இந்த ராஜன் மகள் ஒரு அப்பையா என்கிற ஒரு நாவிதனை பற்றிய கதை என்பதாக இங்கு சொல்லப்படுகிறது. ராஜன் மகள் என்கிற தலைப்பு ராஜன் மகளின் மீதான கவனத்தை குவிப்பதாக இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் வெளியே புலி அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க வந்துட்டு இருக்கு. காட்டுல மற்ற எந்த மிருகங்களை விடவும் புலி என்பது ரொம்ப பிரஸ்டீஜியஸான ஒரு விலங்கு. அது காட்டின் அந்த ஒரு பெரும் பகுதியை தனக்கான ஒரு பவுண்டரியாக, எப்படி இங்கே ராஜாக்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி அங்கே தன்னை ஒரு ராஜாவாக, நாம் சிங்கத்தை காட்டின் ராஜா காட்டின் ராஜான்னு சொல்லியிருக்கோம், உண்மையில் புலிதான் அப்படி ஒரு ஃபீலிங் கொண்ட ஒரு இதுவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு விலங்கை அழித்தது பற்றிய கதை அப்படிங்கிறது புலியை அழித்தது கிடையாது, ஒட்டுமொத்த காட்டை அழித்தது. பாவகணேசன் ரொம்ப நுண்மையா ஒரு வரியில ரெண்டு வரியில கடந்து போறார். ஒரு இடத்துல அந்த விலங்குகளின் பார்வையில் பிரபஞ்சமே அதனுடைய இருப்பிடமாக தெரிகிறது அப்படிங்கிறார். உண்மை அதுதான், மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய இருப்பிடத்தை விஸ்தாரப்படுத்தும் பொழுது அதனுடைய இருப்பிடத்தை குறைத்து விட்டார்கள் அப்படிங்கிறதான். இந்த பிரபஞ்சம் முழுக்க விலங்குகளுக்கான இடமாகத்தான் இருந்தது. நாம் அங்கங்கே நமக்கு கிடைத்த இடங்களில் கொண்டு கொண்டிருந்தோம், கிடைத்த குகைகளிலும் சில மரங்களிலும் நாம் கொண்டு கொண்டிருந்தோம். இன்னைக்கு அது தலையீடாக மாறிவிட்டது என்பதான ஒரு பெரிய வரலாற்று உண்மையை சொல்லுகிற ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாவிதர்கள் அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய விளிம்பு நிலை மக்கள், தீண்டத்தகாதவர்கள் ஒரு காலத்தில் இனவாக இருந்தார்கள். ஆதி மருத்துவர்கள் சவர தொழிலாளர்கள் ஆக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகமே வந்திருக்கு. ஆதியில் அவர்கள் மருத்துவர்களாக இருந்த ஒரு செய்தி குறிப்பு நம்ம கிட்ட இருக்கு. ஏறத்தாழ அந்த புள்ளியிலிருந்து தொடங்கி இன்னைக்கு அவங்க ஒதுக்கப்பட்டவர்களாகவும் மயானத்திற்கு அருகிலே குடியமர்த்தப்பட்டவர்களாகவும் இருக்கிற நிலை வரைக்குமான ஒரு வரலாற்றை அதன் அடியிலே ஒரு இன்டர்டெக்ஸ்டாக இது எடுத்துக்கொள்கிறது. இதுல ரொம்ப முக்கியமான நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நாவிதர்கள் அப்படிங்கிற இன்னைக்கு விளிமண் நிலையில் இருக்கிற மக்கள், இன்னைக்கு விளிமண் நிலையில் இருப்பது என்பது நமக்கு ஒரு பெருங்கதையாடல், இதை நாம் எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த இதை எடுத்துக்கிட்டு இறப்பு சடங்குகளை செய்யறவங்க, இந்த விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். இந்த இடத்தை நமக்கு இருக்கிற இடத்தை அவர்கள் மருத்துவர்களாக ஆதியில் இருந்ததிலிருந்து ஒரு விஷயத்தை ஒரு மித்தாக இது உருவாக்கு, இன்னொரு புதிய வித தொன்மத்தை இது உருவாக்கு. இப்ப இந்த இடத்திலிருந்து பாவங்கடேசனுடைய இந்த கதையுடைய கட்டுமானத்தை நாம் பார்க்க வேண்டியது. இப்ப பாவங்கடேசனுடைய இந்த கட்டுமானத்தை வைத்துக் கொண்டு நாம் பார்க்கிறோம் அப்படின்னா, ஆரம்பகால கதைகளிலிருந்து ஒரு வரலாற்றை நாம் பார்க்க முடியும். 1800களிலேயோ இல்ல 1700களிலேயோ இருந்த கதைகள் வந்து நாம பார்த்தோம் அப்படின்னா, அப்பெல்லாம் இருந்தது யதார்த்தவாத கதைகள். கதை சொல்லுதல் என்பதுதான் ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஒரு சிறுகதையா இருக்கட்டும் நாவலா இருக்கட்டும், அதை கதை சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எட்கர் ஆலன் போ சிறுகதையை பத்தி சொல்லும் பொழுது அந்த சிறுகதையில் ஒரு சொல்லப்படுகிற நிகழ்வுடைய ஓர்மை தன்மை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல பின்னவீன காலம் வந்த பிறகு, பின்னவீன காலத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த யதார்த்தவாதம் மீதான இந்த நம்பிக்கைகள் கேள்விக்குட்படுத்தப்படுகின்றன. யதார்த்தவாதம் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு காலாவதியாகி விடுகிறது. திரும்ப திரும்ப யதார்த்தவாத கதைகளை எழுதுவதன் மூலமாக நாம் எதை சாதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும் பொழுது, அதிலிருந்து வேறு வேறு விதமான வகைமைகளை கண்டுபிடிக்க நம்முடைய படைப்பாளிகள் முன்னெடுக்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இந்த ஹிஸ்டோரியோகிராபிக் மெட்டாஃபிக்ஷன் என்பதும் வருகிறது. இது ஒரு பொலிட்டிக்கல் செயல்பாடாகவும் தெரிய வருகிறது. இதுக்கு முன்னாடியும் இந்த பொலிட்டிக்கல் செயல்பாடு கிடையாதா? ஏன் யதார்த்தவாத கதைகளிலையும் பொலிட்டிக்கல் இருக்க முடியாதா? அதுக்கு பிறகு மாசிய கதைகள் வரும்பொழுது மாசிய கதைகளில் வந்து இந்த பாலிடிக்ஸ் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரலாம். ஆனால் அதில் இருக்கிற பாலிடிக்ஸ் ரொம்ப பருமையானதாகவும் வெளிப்படையாக இருக்கிறதாகவும்
ஒரு ரீஜனல் தன்மை கொண்டதாக உள்ளது. ஆனால் பின்னவீன காலத்தின் கதைகள், ஆனால் இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன்னு நினைக்கிறேன், பின்னவீன கதைகள் சொல்லலாம், பின்னவீன காலத்தின் கதை. இந்த கதைகள் இங்கே வரும்பொழுது ரொம்ப நுண்மையாக, நான் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு வெளியே சொல்லிக்கிறேன், ஆனால் அவை உள்ளுக்குள்ளே தன்னுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் வறுமையாக இதற்கு இந்த விதத்தில் நிற்கிறேன், இந்த சார்பில் நிற்கிறேன் அல்லது அந்த சார்பில் நிற்கிறேன் என்பதான வெளிப்படையான விஷயங்களை சொல்லாமல், ஒரு ரீஜனல் தன்மை கொண்டதாக இல்லாமல், ஒரு யூனிவர்சலாகவும் அதே நேரத்தில் மிக நுண்மையாகவும் ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸை செய்யக்கூடிய கதைகளாக இருக்கின்றன. இது பொதுமையாக நான் சொல்கிறேன் என்றாலும் ராஜன் மகளை பற்றிய ஒரு இதுவாகத்தான் இந்த இடத்தை நான் வந்து பேசுகிறேன். இப்ப ராஜன் மகளுடைய இந்த கட்டமைப்பு அப்படிங்கிறத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இந்த இதனுடைய லாங்குவேஜ், அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு கதாகாலட்சேபம் கேட்கிற மாதிரி ஒரு வர்ணனை தன்மையோடு கூடிய ஒரு இதுவா, அது கதாகாலட்சேபம் அப்படின்ற இடத்துக்கு ஒரு கிளாசிக் தன்மைக்கு நான் கொண்டு போக கூட, ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிச்சுட்டு ஒரு போர் முடிஞ்சு வரும்பொழுது அல்லது வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு வரும்பொழுது அந்த நிகழ்ச்சி முடிச்சு வந்தவங்களை உட்கார வச்சு மக்கள் கிராமத்து மக்கள் எல்லாம் கூட்டமாக உட்காந்துட்டு அவங்களை சொல்ல சொல்லி அவங்களுடைய அனுபவங்களை கேட்பாங்க, அல்லது இரவுகளில் கதை சொல்ல சொல்லி கேட்பாங்க. இந்த கதை கேட்கும் மரபு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த மரபினடியாக இதனுடைய கதை, இதனுடைய இந்த கதை மொழி அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கு. அதே சமயத்தில் இது லீனியராக போகுதாங்கிற அடுத்த கேள்வி ஒன்று இருக்கு இந்த இடத்துக்குள்ள. ஏன்னா கதை சொல்கிற மொழி அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தொடர்ந்து நான் போயிட்டே இருக்கலாம், ஆனால் இதுக்குள்ள அது வேற ஒன்றா தன்னை பரிணமிக்க வச்சுக்கலாம். ஏன்னா லூயி மனோனுடைய த ஃபேண்டம் ஆஃப் லிபர்ட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், த ஃபேண்டம் லிபர்ட்டின்ட்டு இதில் ஃப்ரெஞ்சில் வந்த ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அந்த படத்தில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் நிகழ்ச்சி நடந்துருக்கும், இப்போ இந்த கூட்டம் இந்த அரங்கில் நடந்துட்டுருக்கு, திடீர்னு இந்த கூட்டத்தில் நடந்துட்டுருக்கு அரங்கிலிருந்து அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் கதவு திறந்துட்டு வெளியில் போகிறார் அப்படின்னா, அதுக்கு பிறகு கேமரா இந்த ரூமை மறந்துடும், இந்த ரூமில் இருக்கிற இப்போ ஒரு 30 பேர் இருக்கணும்னா 30 பேரை மறந்துடும், அந்த வெளியில் போகிற ஒருத்தர் கூட மட்டும் கேமரா போயிட்டே இருக்கும். அவர் ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பஸ்ஸில் ஒரு 10 நிமிஷத்துக்கு படம் எடுத்துகிட்டே இருக்கும், 10 நிமிஷம் கழிச்சு அந்த பஸ்ஸில் வேற யாரோ ஒருத்தர் இறந்துவார், இங்கேருந்து போனவரை மறந்துடும், அவருடைய கோணத்திலிருந்து அதை வந்து பிடிச்சிக்கிட்டு ஏறத்தாழ பாமடேசனுடைய இந்த கதையும் அதே மாதிரியான ஒரு இதில் நாம் கொடுத்து பார்த்துட்டே இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதோடைய டோன் என்பது ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது நாம் ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். படிச்சுக்கிட்டே வருவோம், கதை சொல்லி தன்னுடைய கதையை சொல்லிக்கிட்டே இருப்பார், திடீர்னு அங்கே அப்பையா பேசுவார், கதை சொல்லியுடைய முதிர்பாட்டு நான் பேசிட்டு இருப்பார், டூன் அதே டூன் தான் நமக்கு கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் செய்தி வேற செய்தியாக இருக்கும், சொல்றவருடைய நோக்கம் வேறையா இருக்கும், அவர் சொல்றத அதனுடைய லேண்ட்ஸ்கேப்ல இருந்து மற்ற எல்லாமே வேறையா இருக்கும். அங்கிருந்து பார்த்துக்கிட்டே வந்தோம்னா அப்பையாவுடைய மனைவி பேசுவாங்க, அதுக்கு பிறகு ராஜா பேசுவார், இந்த மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தங்க இதுக்குள்ள மடிப்பு மடிப்பா பேசிக்கிட்டே போற ஒரு அமைப்பை கொண்டதாக இருக்கிறார். இதுக்குள்ள இன்னொரு விதமான ஒரு அமைப்பையும் பார்க்க முடியும், கதை சொல்லி பேசுகிற இடத்துல இருந்து கதை சொல்லி விட்டுட்டு அவர் கதை சொல்லி ஒரு கதைக்குள்ள ஒரு பாத்திரத்தை சொல்றாரு இல்லையா, அந்த பாத்திரத்துக்கிட்ட கதையை கொடுத்துட்டு இவர் எட்ட வந்து நின்றோம், அப்ப அந்த பாத்திரம் பேசும், அதுக்குள்ள இன்னொரு பாத்திரம் பேசும், ஏறத்தாழ ஒரு அந்த சைனீஸ் பாக்ஸ் சொல்லுவாங்க, சைனீஸ் பாக்ஸ் லிட்ரேச்சர் ஒரு இது நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கிட்டே அது அஞ்சரை பெட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒரு பெரிய பொட்டி இருக்கும், அந்த பொட்டிக்குள்ள சின்ன சின்னதா மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் கதை சொல்லி மேல ஒரு பெரிய கட்டத்தை மட்டும் போட்டுட்டு அவர் விட்டுருவார், உள்ளே இருக்கிற பாத்திரங்கள் அது தனித்தனியாக வந்து அதை பேசிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டதாக இது வந்திருக்கு. நம்ம இன்னொரு விஷயத்தையும் இதில் கவனிக்க வேண்டியிருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா தெரியும் எல்லாரும் எப்படியும் 12வது வகுப்பு கடந்து வந்தான், 10வது வரைக்கும் 2+2=4 அப்படிங்கிற ஒரு கணக்கை 2+2=what கேட்பாங்க, 10வது வரைக்கும் இந்த கணக்கை தான் நம்ம படிப்போம், ஆன்சர் கேட்பாங்க நாம் ஆன்சர் எழுதும், ஆனால் 11வது 12வது வரும்பொழுது அது அப்படியே தலைகீழ மாறுகிறது, ஒரு கணக்குக்கான ஆன்சரை கொடுத்துருவாங்க, 2+2=4 அப்படின்னு கொடுத்துருவாங்க, இது எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க. இது அவங்களுடைய கேள்வி, 2+2 -2 ÷ 2 = 2 போட்டு இது எப்படி வந்துச்சு, நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெரைவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏற தேட பாங்கடே சொன்னீங்க ராஜன் மகள் அந்த வேலையை தான் முதல்ல எடுத்த உடனே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிடும், அது எப்படி நடந்துச்சுங்கிறத பின்னாடி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல ஆன்சரை சொல்லிடுறது, ஆன்சரை சொன்ன பிறகு ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நடக்குது அப்படிங்கிறத அதுக்கு பிறகு சொல்ற ஒரு விஷயமா அது வந்து செயல்படுத்தி வரும். இன்னொரு விஷயம் பாவகுடைய சொல்ற ரொம்ப முக்கியமா இந்த கதையில கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த ராஜன் மகள்
இதுல ரொம்ப மையப்படுத்தப்படுகிற ராஜன் மகள் அப்படிங்கிற பேரின் மூலமாக மையப்படுத்தப்படுகிற ராஜன் மகள் ஒரு ஆடவனை காதலிக்கிறார் தன்னுடைய கணக்கு. அந்த ஆடவன் என்பவன் உண்மையில் யார் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம்னா, அந்த ஆடவன் என்பது ஆடவன் கிடையாது, ஒரு புலி. அவருடைய கனவுக்குள்ளே ஒரு புலி வந்தது, ஏறத்தாழ அவர் மோகம் கொண்டது ஒரு புலியின் மீது. அதே மாதிரி இந்த அப்பையா தன்னுடைய முக்தியை அடைவதற்கு, தன்னுடைய இது படிப்பின் மீதான ஞானத்தை அடைவதற்கு கடைசியாக ஒரு பசுமாட்டோடு புணர்வது அப்படிங்கிற ஒரு பட்சி. இந்த விஷயங்களில் இருந்து நம்முடைய பாலியல் வரலாறு என்பதை கலைத்து அடுக்கி என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தெரிந்த பாலியல் வரலாறு என்பது ஒரு ஆண் லிங்கமும் ஒரு பெண்ணுடைய யோனியும் சேர்ந்து ஒரு மனித ஆணுக்கும் மனித பெண்ணுக்குமான இதுதானே தவிர அதுக்கு வெளியில இது வேற ஒண்ணுமா நமக்கு சொல்லித்தரப்படும், சொல்லித்தரப்படவில்லை அப்படின்றத தாண்டி இதுதான் அப்படின்னு நமக்கு நம்ப வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு வெளியில் பலவிதமான பாலியல் இன்பங்கள், பலவிதமான பாலியல் நடைமுறைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதை எல்லாத்தையும் விட்டு இது ஒரு விதமான ஒரு கிளாசிக் தன்மை கொண்ட, ஒரு செவ்வியல் தன்மை கொண்ட, ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட ஒரு பாலியலாக இது நமக்கு உண்மை விற்கப்படும். மற்ற எந்த பாலியல் இதை நீங்க வந்து பண்ணாலும் அது தூய்மைக்கு எதிரானதாக இருக்கு. இது ஒரு விதமான பாசிசம். இந்த பாசிசத்துக்கு எதிராக இந்த மிருகத்தோடு புணர்வது அப்படிங்கிற ஒரு விஷயம், மிருகத்தோடு புணர்வது அப்படிங்கிற ஒரு விஷயமா மட்டும் எடுத்துக்கான், அதை அதுக்கு வெளியில இத மிருகத்தோடு புணர்வதுன்றத மறந்துட்டு இந்த தூய்மைக்கு வெளியில இருக்கிற ஒரு விஷயமாக இதை பார்க்கும் பொழுது, ஒரு பாசிசத்துக்கு எதிரான ஒரு ஒரு மைல்டான ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸ் பண்ற ஒரு விஷயமா இந்த விஷயம் வந்து வரலாறாக மட்டும் இருக்கிறது மட்டும்தான், அதுக்குள்ள ஒரு ஒரு விதமான பேரடி அதுக்குள்ள வந்து இருக்கும், ஒரு பிளாக் காமெடி அதுக்குள்ள வந்து இருக்கும். ராஜனை பற்றிய அந்த விவரணைகள் வரும்பொழுது ராஜன் ஒரு தடவை உட்கார்ந்து கதையெல்லாம் சொல்றா இருக்கிறது ஓகே, மற்ற நேரங்கள் எல்லாத்துலையும் ஒரு ராஜன் நோய்வாய்ப்பட்டவனாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் அதுக்குள்ள வந்து பங்கன் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஒரு அரசாங்கத்தை இதை விடவும் பெருசா வந்து ஒரு அரசாங்கத்தை இவரால் வந்து இது பண்ற முடியாது. அதுதான் சொல்றேன், இந்த இடத்த அவரு நம்ம தான் கூட போய் நம்ம கேட்ச் பண்ணுவோம். அவரு இந்த லெவலோட தான் அவர் நிறுத்திக்குவார். அதுக்கு பிறகு அவர் இதை விவரம் எல்லாம் சொல்லிட்டு போக முடியும் மாட்டார். இந்த இடத்த நாம தான் இதுல இருந்து கேட்ச் பண்ண வேண்டியது. அதே மாதிரி ராஜனுடைய மனைவி அந்த இடத்துல செயல்படுகிற இடங்கள், அவங்க தான் அப்பையா கிட்ட வந்து கேட்கிறாங்க, தன்னுடைய அமைச்சர்களை விட்டு அனுப்பினால் அவருக்கு மரியாதை குறைவாக இருக்கும் அப்படின்றதுனா அவங்களே நேரடியா வந்து என்னுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை நீங்க வந்து பண்ணுங்கிறாங்க. அவர் நோய் தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன ஏது அப்படிங்கறத எல்லாத்தையும் சொல்லி என்னோடு 20 வேடர்களை அனுப்புங்கள், அவங்களோட வந்து அந்த இசை கருவிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அனுப்புங்க, இதன் மூலியமாக அவருடைய கனவில் இருக்கிற புலியை நான் துரத்தி விடுவேன், இதுதான் அவருடைய இதுக்கான மருந்து அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை செஞ்சு முடிச்சிடறாரு, குணமடைஞ்சாங்க. குணமடைந்த பிறகு அவர்களுக்கு அங்க நல்லது நடந்துருச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, அந்த 20 வேடர்கள் கொல்லப்படுகிறார். இது சாதாரணமா இந்த ஒரு ஃபிக்ஷன் அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியும். தாஜ்மஹாலை கட்டிய அந்த குத்தனார்கள் என்ன ஆனார், தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய அந்த குத்தனார்கள் என்ன ஆனார், இது எல்லாத்தையும் இதனுடைய சப்டெக்ஸ்டா இதனுடைய இன்டர் டெக்ஸ்டா வச்சுக்கிட்டு தான் இதை நாம பார்க்க வேண்டியிருக்கோம். ஹிஸ்டோரியோகிராஃபிக் மெட்டாஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாவங்கணேசன் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது, தமிழில் பாவங்கணேசன் தான் முதலில் இதை எழுதினார் அப்படின்ற இடத்துக்கு நான் வரல. ஏன்னா புதுமைப்பித்தன் இருந்தே இதை என்னால் பார்க்க முடியுது. புதுமைப்பித்தன்லையும் புதுமைப்பித்தனுடைய கபாலபுரம், இவருடைய ஜெயமோகனுடைய விஷ்ணுபுரம், ரமேஷ்புரியமுடைய சொல்லின்றது சொல், இது எல்லாத்துலையும் அதை பார்க்க முடியுது. இதுல இருந்து பாவங்கணேசன் எந்த இடத்துல நான் வந்து தனித்துவமானவராக பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த இடம் தான் அவருடைய கமிட்மெண்ட். அவருடைய படைப்புகள் எல்லாம் இந்த ஹிஸ்டோரியோகிராஃபிக் மெட்டாஃபிக்ஷனுக்குள்ள ஒர்க் ஒர்க் பண்ணுறோம். இப்போ ஜெயமோகன் வந்து விஷ்ணுபுரத்தை எழுதிட்டு அடுத்த கதைக்கு அடுத்த இடத்துக்கு அவர் அடுத்த ஜானரை நோக்கி அவர் நகர்ந்துருவார். ஆனால் இவர் தன்னுடைய ஒவ்வொரு கதையும் வேறு வேறு விதமாக எழுதி பார்க்கும்போது கூட அதுக்குள்ளே இந்த விதமான ஒரு மெட்டாஃபிக்ஷனை, இந்த மெட்டாஃபிக்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகிற இந்த மைக்ரோ பாலிடிக்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுக்கிட்டு போகிற ஒரு இடம் இருக்கு. ஒரு போஸ்ட் கொலோனியல் கமிட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, போஸ்ட் கொலோனியல் பாலிடிக்ஸ்க்கான ஒரு கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கமிட்மெண்ட் தான் இதுக்கு முன்னாடி சொன்ன இவங்கள இருந்து பாவங்கணேசன் தனித்துவமானவராக காட்டுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, இந்திய அறிவு தோற்றவியல் ஒரு விஷயம் இருக்கு. இந்திய அறிவு மரபு, நம்ம கலனை பண்ணப்பட்ட பிறகு
இது எல்லாமே நமக்கு மழுங்கடிக்கப்பட்டு எல்லாமே இங்கிலீஷ்காரன் கொடுக்குற அறிவு தான் நமக்கு இது. நாம் எல்லாம் வந்து அறிவில்லாதவங்களா இருந்தோம். ஆக்சுவலி அவங்க உள்ள வரும்பொழுது அவங்களும் அதை தானே சொன்னாங்க. அவங்க எல்லாரையும் வந்து நாங்கள் நாலேஜ் பர்சனாக மாற்றுறது, அவங்க சிவிலைஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போகிறோம் அப்படின்றது தான் அவங்க அவங்களுடைய இதுவாயிருந்துச்சு. அப்படி அவர்கள் சொன்ன இடத்துல அப்போ சிவிலைஸ் பண்ண போகிறோம்னா நம்ம நம்ம என்ன அன்சிவிலைஸ்டாக இருந்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறியா? இந்த இடத்துல இந்தியாவுக்கென்று கீழே தேயத்திற்கென்று தனியான அறிவு மரபுகள் இருந்தது, நமக்கான தனியான அறிவு தோற்றம் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கிட்டையும் ஜோதிடம், வானசாஸ்திரம், காமசாஸ்திரம், அதுக்கு பிறகு வந்து சாமுத்திரிக லட்சணம், அதே மாதிரி இவர் நாகரிகர்களை பற்றி பேசும்போது ரொம்ப நுணுக்கமாக ஒரு விஷயத்தை பேசிட்டு போகிறாரு, ரோமசாஸ்திரத்தை பற்றி பேசிட்டு போகிறார். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்முடைய கீழை தேயங்களுக்கே குறிப்பாக இந்தியாவுக்கே உரிய ஒரு விஷயம். இந்த விஷயங்களை கண்ணியாக வைத்துக் கொண்டுதான் இந்திய அறிவு தோற்றவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்தியன் எபிஸ்டமாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் கண்ணியாக வச்சுக்கிட்டு தான் இந்த ராஜன் மகள் அப்படிங்கிற கதை வந்து இந்த இடத்துல பின்னப்பட்டிருக்கு அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே இன்னொரு விஷயம், நம்ம கதைகள் அப்படின்றதே வந்து கிளாசிக் தான், கதைகள் அப்படிங்கிறதே கிளாசிக். இன்னைக்கு ஆன்டி கிளாசிக்காக எழுதப்படுகிற கதைகள் உண்டு, இன்னவீன காலத்தில் அந்த மாதிரி எழுதப்படுகிற கதைகள் உண்டு. ஆனால் முன்னாடி கதைகள் அப்படிங்கிறதே கிளாசிக். கதைகள் என்பதை செவ்வியல் தன்மை கொண்டதாக செப்பனிடப்பட்டதாகத்தான் இருக்கு. ஆனால் இந்த கதைகள் அப்படின்றதுக்கு தாண்டி கவிதையையும் இதோட நம்ம சேர்த்து இப்போ சங்க இலக்கியம் முதலாக நமக்கு எழுத்தில் வருகிற எல்லாமே செவ்வியல் தன்மை கொண்டதாக, ஆனால் இது மட்டும்தான் நம்முடைய இலக்கியம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டோம்னா, சங்க காலம் முதலாக நாட்டார் மரபில், நாட்டுப்புற மரபில், கிராமிய மக்களிடையே வேறு விதமான கதைகள், வேறு விதமான துன்ப கதைகள், அவங்ககிட்ட இருக்கிற பழமரபு கதைகள், அவங்ககிட்ட இருக்கிற கதை சொல் முறை, இது மூலிமா வேற ஒரு மரபு இங்கே வந்துகிட்டே இருக்கு. முழுக்க முழுக்க அது இந்த கிளாசிக் அப்படின்ற விஷயத்துக்கு எதிர்ப்பதமானதாக அல்லது இதை கிண்டல் செய்யக்கூடியதாக, இதை விமர்சிக்கக்கூடியதாக ஒரு மரபு அங்கே வந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த ரெண்டுத்துக்குமான பைனரி இருக்கிறதுயா, இந்த பைனரியை இந்த ராஜன் மகளில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த ராஜன் மகளில் இந்த ராஜன் அவனுடைய செவ்வியல் தன்மை கொண்ட ஒரு ராஜாங்க அமைப்பு முறை அப்படிங்கிறத சொல்றதோட இந்த பக்கம் வந்து கிராமிய மரபு இந்த எல்லா இடத்தையும் பேசிட்டு வருவாங்க. ராஜன் ஒரு இடத்துல சொல்லுவாங்க அந்த அவங்களுடைய இசைக்கருவியுடைய இசையை நான் இது வரைக்கும் பெருசாக இது பண்ணதே இல்லை, அவங்க கூட எத்தனையோ தடவை நான் வேட்டைக்கு போயிருக்கேன், ஆனால் என்ன அவங்க சுற்றி நின்று அடிப்பாங்க, புளி மரச்சிருக்கட்டிலேருந்து வெளியில் ஓடியாரோம் அப்புறமா பிடிப்பாங்க, இது ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல, ஆனால் இப்போதான் தெரியுது அதற்காக அவர்கள் எவ்வளவு பயிற்சி எடுக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயமும் அந்த இந்த இடத்தில் அது ராஜன் சொல்றது. பாவகணேசன் இந்த இடத்துல ஒரு தனக்கான சாய்வை அவர் இந்த இடத்துல இது பண்ணுறார். அதுக்குல கிளாசிக்கு சார்பாக இல்லாமல் நான் இந்த இடத்துலே அந்த பழமரபு கதைகளுக்கான இந்த சார்பில் தான் நான் இந்த இடத்துல தான் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் இந்த இடத்துல பதிவு செய்கிறார். குறிப்பாக முதல்ல இந்த கதையை வாசிக்கும் பொழுது நான் அந்த காடு பற்றிய இருந்திய ஞாபகங்கள், பழைய கிராமம் பற்றிய இருக்கிற ஞாபகங்கள், காடு பற்றிய இருக்கிற பதிவியம் வாசி, அந்த சூழலியல் சார்ந்த அந்த கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பின்னவீன காலத்திற்கானதாக இருக்கும். ஏன் இது பின்னவீன காலத்திற்கானதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்பும் சூழலியல் குறித்த கவனம் இருந்திருக்கும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருந்திருக்கலாம். ஆனால் எப்போது காடுகள் மிக அதிகமாக அழிக்கப்பட்டன அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, நவீன காலத்தின் தொழில்மயப்படுத்தப்படும் பொழுதும் அங்கே வந்து பெரிய பெரிய குடியிருப்புகள் ஏற்படுத்தப்படும் பொழுதும் தான் இந்த நாம் திரும்பி பார்க்கணும். எதை நாம் இழந்து விட்டோம், எது இங்கிருந்து அழிந்து போய்விட்டது அப்படிங்கிற விஷயத்தை நாம் திரும்பி பார்க்கும்போது